கடந்த சில நாட்களாக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து சர்வ கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்றதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே இதற்காக ஏனைய கட்சி தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார். ஆனால் இந்த சந்திப்புகளில் ஒரு உறுதியான முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. இவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது சர்வ கட்சி அரசாங்கத்துக்கு என்ன நடக்கும் என்றும் கூட தெரியவில்லை. இது காலாகாலமாக இழுத்தடிக்கப்படுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. அனைவரும் இதுவரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து இதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தினர். இவ்வாறு சந்தித்தவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அவர்களின் முன்மொழிவுகளையும் சமர்ப்பித்துள்ளனர். இது தொடர்பான கலந்துரையாடல்களிலும் அவர்கள் ஈடுபட்டனர். ஆனால் அரசியல்வாதிகள் இதற்கு நேர்மாறானவர்கள். நமது அரசியல்வாதிகளை கயிறு கட்டுவது என்பது கடினமான ஒரு விடயமாகும். அரசியல் சமூக ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் சர்வ கட்சிதான் ஒரு தீர்வாக இருக்கும் என்றால் அதற்கு ஒவ்வொருவரும் உண்மையாக தங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் கூட்டு நடவடிக்கைகளை பொறுத்தவரை நமது அரசியல் தலைவர்கள் தேசிய நலனுக்காக மட்டுமே தங்களுடைய உதட்டளவில் மட்டுமே சேவை செய்கிறார்கள். அனைத்து கட்சி அரசாங்கத்தை உருவாக்கும் பணியானது ஜனாதிபதியின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது என்பதுதான் அடிப்படை யதார்த்தம். ஏனெனில் அவர் பக்கம் ஒரே ஒரு எம்பி சீட் மட்டுமே இருக்கிறது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த கட்சிகள் சர்வ கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அனைத்து கட்சி அரசாங்கத்தின் யோசனைகளில் சரியாக செயற்படவில்லை. ஏனெனில் சர்வ கட்சி என்கின்ற ஒரு அரசாங்கம் வருகின்ற போது தற்போது நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இருக்கின்ற இந்த பெரும்பான்மை பலம் இதன் அதிகாரம் குறையும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் அவர்கள் சர்வ கட்சி அரசாங்கம் தொடர்பில் சரியாக செயல்படாமல் இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இருக்கின்ற பெரும்பான்மை அதிகாரத்தின் மீதான அதன் பிடியை தளர்த்துவதற்கு இந்த சர்வ கட்சி அரசாங்கம் வழிவகுக்கும். பொதுஜன பெரமுன அதிகாரத்தை தம் பக்கம் வைத்துக் கொள்வதற்கும் தாங்கள் இழந்த இடத்தை மீட்டெடுக்கவும் அடுத்த தேர்தல் வரும் வரை அரசியல் ரீதியாக போராடவும் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு தந்திரத்தையும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதன் நலனை பாதுகாக்கவும் அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கும் அவர்கள் தயாராக உள்ளார்கள். குதிரைக்கு செருப்பு போடுவதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள் தங்களுக்கு தெரியும் என்பதை ராஜபக்சாக்கள் நிரூபித்துள்ளனர். கோடாபய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியில் இருந்து நீக்கி பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு அழுத்தம் கொடுத்ததில் அரகலைய வெற்றி பெற்றது. ஆனால் ராஜபக்சா குடும்பம் தொடர்ந்தும் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி வருகிறது. பொதுஜன பெரமுனவில் உள்ள பெசில் அணியானது அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோடாபய ராஜபக்ச எடுத்த முயற்சிகளை முறியடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் அமைப்பு ரீதியாக அவர் பலமிக்கவர். ஆனால் உண்மையில் அவர் பெசிலின் குளத்தில் ஒரு பெரிய மீன் மட்டுமே. பிரதமராக இருக்கின்ற தினேஷ் குணவர்தனவுக்கும் இதே நிலைமைதான். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக உள்ள கட்சியை கட்டுப்படுத்துபவர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை விட பலம் வாய்ந்தவர். எனவே இப்போது பொதுஜன பெரமுனவை கட்டுப்படுத்துபவர் பெசிலாக இருக்கிறார். அவர் அனைத்து தந்திரங்களையும் முயற்சி செய்தும் வருகிறார். எனவே பெசிலின் விருப்பப்படி இல்லாமல் சர்வ கட்சி எப்படி அமையும் என்பதும் தெரியவில்லை. இதற்கு அப்பால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பில் நடவடிக்கைகளை எடுப்பார் என்றும் தெரியவில்லை. எனவே தொடர்ந்தும் சர்வ கட்சி அரசாங்கம் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள், இதன் போது நடக்கின்ற முயற்சிகள் அனைவருக்கும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இதற்கிடையில் அடுத்த பொது தேர்தல் வரும் வரை நாட்டுக்கு இப்போது தேவையாக இருப்பது அனைத்து கட்சிகளையும் சேர்த்த ஒரு சர்வ கட்சி அரசாங்கமாகும் என்பதை பலரும் வலியுறுத்தி வருகின்றனர்.